ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி ரோட் சைடில் சாப்பிட்ற தண்ணி வெங்காய சட்னி அதை தான் செய்ய போகிறோம். இது மிளகாய் சட்னின்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபனுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அடுப்பில் தான் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தோட்டத்தில் உட்காந்து சமைக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம சமையல் செய்ய போகலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா காரத்துக்கு மிளகாய் ஆட் பண்ண போகிறதுனால பூண்டு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப்பு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அதனால் லைட்டாக வதங்கினதும் வெங்காயத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு தக்காளி வதக்க போகிறோம். அதே மாதிரி தான் தக்காளியும் 2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய தக்காளியாக பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா எப்படியும் நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன். வெங்காயம் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கல் உப்பும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகாவை அதை காம்போடவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பிரித்து எடுத்தோம்னா வேற வரும். அதுக்கு நம்ம இப்படி முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம், அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தக்காளியும் அந்த மிளகாயும் அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் அரைக்கணும். அப்போ தான் நல்லா அது தொக்கு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா. இப்போ எண்ணெய் காய வச்சுப்போம். எண்ணெய் அதே பாத்திரத்துலேயே எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணிப்போம். நல்லா குறை குறைனே அரைச்சிக்கோங்க, ஃபுல்லாக ஃபுல் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இப்போ அரைச்ச அந்த விழுதை கலக்கி நல்லா ஒரு கொதி விடுங்க. நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு கொதி விட்டுக்கலாம். அது கொதி வந்ததுன்னா சட்னி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், கலக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து இறக்கிடலாம், சட்னி ரெடி ஆகிடும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காய சட்னி மாதிரி இருக்காது, இது ஒரு மிளகாய் சட்னி மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.